வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் வந்து மிஸ்டர் ஸ்டிங்கிஸ் ஆபி தாட போகிறோம். நீங்களாம் கேட்கலாம், ஏன்டா ரெண்டு மூணு நாளாக வீடியோவே போடல, கண்டினியூஸாக ஏன்டா போட மாட்டேற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் குரலை பார்த்தாலே தெரியும், லைட்டாக வந்து குரல் வந்து கோல்டு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு சரியான கோல்டு, அதனால தான் நான் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல, என்னால் வந்து இது பேசவே முடியல, ஸோ வாய்ஸே கொடுக்க முடியல, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை செம்ம பெயின். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாக இருக்குது, அதனால் வந்து வீடியோ ரெடி பண்ண வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் ஆட போகிறோம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, Let's get into the gameplay video. ஓகே, லெட்ஸ் பிளே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓம் இருக்கு, 1+1=3. அப்புறம் வந்து யாரெல்லாம் ஹோம் ஒர்க் முடிக்கலையோ அவங்களாம் ஸ்கூலை விட்டு துரத்த போடுவாங்கன்னு போட்டிருக்கு. பிக்கெஸ்ட்டு நூபு அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஃபோட்டோ போட்டிருக்கானுங்க. யாரா அவன், என்னது இது, என் ஃபோட்டோவும் அவன் ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுது, அடங்கி ப்ரோ ப்ளேயர்னா. ஓகே, இப்போ நான் வந்து ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி விட்டேன், எல்லா ஸ்கூலை விட்டு ஓடி போகிறான் கோயால. யாரை பார்த்து நூப்பு நீங்க, இனிமேல் இந்த ஸ்கூலில் ஒரு பையன் இருக்க மாட்டான், எல்லோரும் ஃபயர் நெஞ்சிட்டு வீடு கூட போகிறானுங்க. நானும் அப்படியே வீட்டு கூட போகிறேன், நாளைக்கு அந்த பேனரை கிழிச்சு விட்றேன். டேய், நீ தான் அந்த ஃபயர் அலாரம் ஆன் பண்ணியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. அட குண்டு நாயே, நீ தான் அந்த போஸ்டரில் என்ன பிக்கெஸ்ட் நூப்புன்னு போட்டியா? ஏங்க, இவன் தாங்க நம்மளை பிக்கெஸ்ட் நூப்புன்னு சொல்லிட்டு போஸ்டர் போட்டு வச்சிருக்கான். ஏண்டா நீயே பார்க்க வந்து அஞ்சப்ப ரெண்டாவை கவுத்த மாதிரி தொப்பையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் என்ன வந்து நூ பண்றியாடா, எங்க கவுந்துட்டாங்க. டேய் அஞ்சு பேர் உண்மையிலே கவுந்துட்டியா, கவுந்த மாதிரி நடிக்கிறியா? இவனுங்களெல்லாம் நம்பவே கூடாது, கவுந்த மாதிரி நடிப்பானுங்க, கிட்ட போனேன்னு பிடிச்சிருவானுங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவோம், அவங்ககிட்ட ரொம்ப தும்பே தேவையில்ல நண்பர்களே. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், வாய்ஸில் லைட்டாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும், ஏன்னா கோல்டில். ஸோ அடுத்த வீடியோலேருந்து வாய்ஸ் சரியாக வரும் என்பது வீட்டுஜி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறார். ஏங்க ஃபேன்ஸுங்க இவங்கலாம், கண்டிப்பாக நம்ம ஃபேன்ஸ் தான், நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, நம்மளை பார்க்கலங்க, அங்கே ஒருத்தன் வாத்து மாரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தால அவனை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கூட என்னவா பார்க்குறோம் அவங்களோன்னு ஒரு சந்தோஷமாயிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், மொக்கம் வாங்கினது போதும், இப்போ டக்குனு வந்து நம்ம பாதையை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏங்க அந்த அஞ்சப்புறம் அண்டா போறங்களா, நம்மளை ஒரு ஓட்ட வேலையை எட்டி பார்க்குறான். டேய், உன் கண்ணிலே ஆசிட் போட்டுரும் போடாக்கிட்டு, ஆளையும் மண்டையும் போகிற ஆளும் மண்டையும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெண்டு பட்டன் இருக்குது, அதை போய் அழுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பட்டன் தான், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே பட்டன் இருக்கும், பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுங்களா. சரி ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டனையும் வந்து அழுத்தி விட்ருவோம், அழுத்துறா பட்டனை. ஓகே, ஒன்று அழுத்தியாச்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அந்த பக்கமாக போய்ட்டு ஐயோ சே, இவ்வளோ நேரமாக ஒரு அடி கூட வாங்காமல் வந்தேனடா, அதுக்குள்ளே ஒரு அடி வாங்கிட்டேன். சரி பரவாயில்ல, இஸ் ஓகே இஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு டக்குன்னு வந்து அந்த பக்கமாக தாவிட வேண்டிதான், சீக்கிரம் போடா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டன் இருக்குது, ஸோ இந்த ரெண்டு பட்டன் அழுத்தினா தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வச்சிருப்பானுங்க. ஏமா இது ஒரு திட்டமிட்ட செதிங்க, கண்டிப்பாக இது அந்த அஞ்சப்பரோட ஆளாக தான் இருக்கும். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த ரெண்டு பட்டனை அழுத்துறதுனால கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இவங்க சொல்கிறானுங்க, போயிட்டு அந்த ரெண்டு பட்டனை கண்டுபிடிக்கிறானுங்க. நான் தான் கண்டுபிடிச்சி ஓப்பனே பண்ணிட்டேன்னடா, கண்ட்ரி ஃப்ளோ. என்னால் வந்து மேலே போகிறேன், அட பாவிகளா, டேய் மேலே லேசர் இருக்குன்னு சொல்லவே இல்லையடா, நான் கூட ஹாப்பியாக இருந்தேன்டா, கடைசியில் பார்த்தீங்கன்னா லேசர் வச்சு பொச்சாம ஒரு ட்விஸ்ட்டு. ஓகே, இந்த தடவை கொஞ்சம் உஷாராக போவோம். டேய் எங்க என்னங்க இது இப்படி இருக்குது, அட பாவிகளா, இவ்வளோ லேசரிச்சு தான் நான் என்னடா பண்ணுவேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தாங்க போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு வேலையே வந்தாச்சு. ஹே இப்போ எங்கே போகிறது, ஓ சைடில் போனோமா, ஹெல்ப் மீ ஹெல்ப் ஹோல், ஐயோயோ எங்க என்னங்க இது, ஐயோயோங்க ரொம்ப ஜெஸ்ட்டில் போனோம், இன்னும் கொஞ்சம் போயிருந்தாலே நான் வந்து அங்கே போயிருப்பேன், பட்டு லைட்டாக கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அங்கே மறுபடியும் வந்து ட்ரை பண்ணலாம், பாத்திரா 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 பாத்திரா. ஓகே, இதில் தாவியாச்சு, அடுத்து ஓகே
இதுலேயே கொஞ்சம் சக்ஸஸ் ஆகியாச்சு, இன்னும் ரெண்டே ரெண்டுங்க. இதில் மட்டும் தாண்டிட்டா போதும், இதுலேயே தாண்டியாச்சு. இப்போ கரெக்டாக போய் லேண்டிங் ஆனால் போதும், லேண்டு அப்போ. ஸோ கரெக்டாக லேண்டிங் முடிச்சாச்சுங்க. இதுக்கு வருதுக்கு எவ்வளோ டார்ச்சரு. அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில், ப்ரோ இந்த கேமில் வந்து பவர்லாம் வாங்கினீங்கன்னா வந்து அது ஒரு ரவுண்டுக்கு தான் வரும், அப்புறம் மறைஞ்சு விடுன்னு சொன்னீங்க. எனக்கு அதை பார்த்தாலே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஏண்டா ஒரு பவருக்கான அவ்வளோ ரோபாக்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே அந்த பக்கத்தில் வந்து அந்த ஹெலிகாப்டர் கார் மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வாங்கிடவே வாங்கிடாதீங்க. உங்களை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தடவை அவுட் ஆகிட்டா கூட அது போயிடுமா சார், நம்மளுக்கு பெர்மனெண்ட்டே கிடையாது, அது சும்மா டெம்பரவரி. ஓகேங்களா, நாங்களாம் பெர்மனெண்ட்னாலே வாங்க மாட்டோம், இதில் டெம்பரவரியா டெம்பரவரி. சரி ஃபஸ்ட்டு இவனை அச்சு தூக்குவாண்டே பாடா. இங்கிட்டு இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோரி சன்னு லைப்ரேரியன். ஓ இவன் லைப்ரரி வச்சு நடத்துறானா? ஆமாங்க, புக்கு புக்காக இருக்குது, உண்மையிலேயும் ஒரு லைப்ரரி வச்சு தாங்க நடத்திட்டு இருக்கான். ஓகேங்க, ஆனால் இவனை பார்க்க ஏதோ ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிற மாதிரி இருக்கான். அவன் அண்ணன் வந்து அஞ்சப்பர் அண்டா மாதிரி இருக்கான். இவனுக்கு வேணாம் பேசாமல் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அமோகமாக ஓடுமே. டே தம்பி உனக்கு நான் நல்ல பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறேன், வாடாங்கிட்டு வாடா. அடிச்சாண்டா அஸ்டாண்டா, ஏண்டா பிடிக்கலையே ஐடியா? ஏண்டா கேட்கவே இல்லைடா, நீ தான் நான் ஐடியா சொல்கிறேன் இருக்குடா. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேய் உன் அழிவு காலம் நெருங்கிடுச்சுரா. ஓகே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூணோ நாலு அடியில் தலை வந்து டவுன் ஆகிடுவான். போகிறோம் போயால வயிற்றுல போட, இன்னும் ரெண்டு அடிங்க, இல்லை ரெண்டு இல்லை இன்னும் நாலஞ்சு அடி இருக்கும், இப்போ வந்து ஒரு மூணு அடி இருக்கும். அவ்வளோதான் பையன் வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டா. என்னடா நெருப்பு நெருப்பாக விடியுது, ஏன்டா அவ்வளோ நெருப்பு எரிதிவினா ரோபோட்டானா? ஓகே இப்போ வந்து பார்த்துட்டு வச்சவங்களேன் மண்ணு கடியில் போயிட்டான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. ஏங்க எவனும் ஓடுறாங்க, அது ஹேனி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ. பட் இங்கே பாருங்களேன் நம்மளுக்கு வெயிட் பண்ணுறாங்களா பார்த்தீங்களா, யாருமே வெயிட் பண்ணுறதுல நண்பர்களே. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுலாம் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் வந்து சேர்ந்தாகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து யாரா ஃபஸ்ட்டு முடிக்கலாம் வாடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. பட் ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க நண்பர்களே, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்கை போட்டு போட்டு அந்த பக்கம் போடும் போல இருக்குது. ஆனால் பாவிகளாம், சரி எதுக்கும் சேஃப்டிக்கு இன்னொரு பிளாங்க் எடுத்துப்போம், ஏன்னா அப்புறமா அங்கே போயிட்டோடனே இல்லை நீ வந்து பிளாங்கை சரியாக போடலன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தவ சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சவங்கள கையில் எதுக்கும் இன்னொரு பிளாங்கை கொண்டு போவோம். இங்கே தேவைப்படும், இங்கே தேவைப்படல, மேபி மேபி இங்கே தேவைப்படுது பார்த்தீங்களா. எப்படி இந்தமாரி யோசிக்கணும்டா தம்பி, பார்த்துடா ஏங்க இப்போவே மறுபடியும் அங்கேருந்து கொண்டு வரணுமா, எல்லாம் என் நேரம் இருங்க, இது எடுக்க முடியுதா பார்ப்போம். ஓ இப்படி எடுக்கலாமா, ஏங்க அதுக்கு நம்ம ஒரு கட்டை எடுத்துகிட்டு ஃபுல்லாகி வந்துருக்கலாமே. ஆ இல்லை இல்லை, இப்போ நம்ம கீழே விழுந்தோம் நினச்சவங்களேன் அப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு கட்டை எங்கே இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா, ஸோ நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும், அதுக்கு இப்படியே போயிருக்கலாம். ஓகேங்களா, நான் போட்டது ஒரு சேஃப்டி மாரி வச்சுக்கோங்க, இப்போ நான் கீழே விழுந்துருந்தேன்னா எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே அண்டர் கிரவுண்டுக்கு வரோம். இது என்ன இடம், இது இவ்வளோ காவாவாக இருக்குது. ஏண்டா டேய் அண்டர் கிரவுண்ட்னா ஒன்று காவாவை போட்டு விட்றாங்க, இல்லைனா லாவாவை போட்டு விட்றாங்க, கடுப்பேற்றுறாங்க மயிலாள். சரி ஓகே, இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து அந்த லைன் மேலே போனேன்னு நினைக்கிறேன். வருது வருது, விலகு விலகு, விட்டுஜே வெளியே வருது, பார்த்து எல்லாம் ஒதுங்கு, வருது வருது, விலகு விலகு. ஓகே பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் பாதி தூரம் தான்டா, எப்படி வந்தியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறா. ஏங்க அங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு மூணை தொங்க போட்டு விட்ருக்கானுங்க. டேய் என்னடா அது, ட்ராப்பா? என்ன நார்மலாகவே நான் கீழே விழுவேன், இந்தமாதிரி ட்ராப்லாம் முடியும் என்னடா பண்ணுவேன். சரி அவங்க பார்த்து போகலாம், பார்த்து பார்த்து ஓகே அப்படியே. ஏய் ஏங்க என்னங்க இது, நான் கூட இது இடத்துக்கு வந்துட்டேன்னு நினச்சேன், பட் நம்ம வந்து பாதி தூரம் கூட போல போல இருக்குது. பட் அங்கேருந்து பார்க்க நான் தாண்டின மாதிரி தாங்க தெரிஞ்சுது. சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள், சரி 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 இன்னும் கொஞ்சம் ஓடு. ஓகே இப்போ தாண்டியாச்சுல, ஓகே தாண்டியாச்சு ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்று ஓடு 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 அப்படியே நின்றுக்கும். ஓகே இப்போ வந்து தேர்ட் ஒன்று, ஓடு 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 அப்படியே ஓடிறா ஃபுல்லாக ஓடுறா ஏப்பா. ஓகே ஒரு வழியே தாண்டியாச்சு. அடங்கொயாலடே எங்கே வந்து விட்டுட்டாங்க போகிறாங்களா, சே லாஸ்டில் வந்து கீழே விட்டுட்டாங்க. சரி வாங்க மறுபடியும் பார்த்து ட்ரை பண்ணலாம். எப்போ நல்ல வேலை இங்கேருந்து கொடுத்தானுங்க, அந்த இதுலேருந்து கொடுக்கல, அந்த உருண்டையிலேருந்து. அது கொஞ்சம் இதுங்க கன்ஃபியூஷன் டு த கோஆர்டினேஷனாக இருக்குது. ஓகே அப்படியே வந்து இப்போ தாவை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ரெண்டு மூணு நாலு, ஓகே ஒரு வழியே இப்போ நம்ம வந்து தாவியாச்சு.
இப்போ வந்து மேலே போவோம், மேலே வேற அந்த செட்டியார் இருப்பானான்னு தெரியல, செட்டியார் மாதிரியே இருக்கான்டா பார்க்கறதுக்கு. இப்போ ஒருத்தனை போட தள்ளிட்டோம், இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அங்கே இருக்கான் பாருங்களேன், அப்படியே செட்டியார் மாதிரி செலப்போல நிற்கிறான் நண்பர்களே. கண்ட்ரி அடங்கொயாலடே, ஏண்டா அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அப்படியே கீழே உண்டேன். சரி ஓகே, இந்த தடவை இப்போ நம்ம வந்து கரெக்டாக தாண்டிடுவோம். டே ஐயோ ஏங்க, நான் குதிக்கிற பட்டனே கொடுக்கலங்க, ஏங்க கொடுத்தங்க பட்டன் வந்து தப்பான பொசிஷனில் கொடுத்துட்டேன், கீழே வச்சுருக்கானுங்க பட்டனை கோயால, ஏன்டா கொஞ்சம் மேலே வச்சா என்னடா அவங்களுக்கு குதி. ஏங்க நான் பட்டன் கொடுத்தேன், நீ வேணால் இப்போ இது பாஸ் பண்ணி பாருங்கள், ஆனால் அவன் குதிக்க வேலை பக்கு, இது கண்டிப்பாக ஒரு பக்கு, ஏன்னா நான் குதிக்கிற பட்டன் கொடுத்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உண்டான். டேடி ஆல்ரெடி மூணு தடவை கீழே உண்டுடா பார்த்துறான், எப்போ தண்டாண்டா ஓகே ரெண்டு அப்படியே ஒரு மூணு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி போட்டிருக்கானுங்க, ஒரு கன்ஃபியூஷனுக்கு நம்மளுக்கு அதையும் தாண்டுவோம்ல, நெக்ஸ்ட்டுக்கு ஒரு பென்சிலு, அங்கே ஒரு பென்சிலு, அதுக்கு பின்னாடி ஒரு பென்சிலு, எத்தனை பென்சிலு டாய் உங்களுக்கே இதெல்லாம் ஓரல, அட பாவி ஏங்க என்னங்க இது கீழே உண்டோம் எங்க, மறுபடியும் முதல்ல இருந்தா ஓகே, மறுபடியும் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வரோம், யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுவும் பண்ண முடியாது இப்போ என்னால். ஸோ இப்போ நம்ம வந்து டக்குன்னு தாண்டிடுவோங்க, அவ்வளோ தூரம் போயிட்டோம் மறுபடியும் போக மாட்டோமா என்ன, ஓகே டக்குன்னு இன்னும் ஒரு அஞ்சே அஞ்சு தாண்டுதல் தான், ஒன்று ஓகே ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு, ரெண்டு ஓகே சூப்பர் வேற லெவல் மாசு, மூணு பாத்துரா எப்போ இதையும் தாண்டியாச்சு, அஞ்சு தாண்டிடுறா தாண்டிடுறா ஓகேடா, இன்னும் ரெண்டே ரெண்டு நினைக்கிறேன் ஓகே, இன்னும் ஒன்றே ஒன்று எப்போ ஏங்க முடிச்சாச்சுங்க, ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து ஏங்க டிராஃபிக் வந்துருச்சு, அப்போ அந்த அஞ்சபுரண்டா அவனை போட்டு தள்ள தேவையில்லையா, அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த டிராஃபிக் எடுத்துக்கலாம். டேகே ஓகே எங்கடா ஆலய கண்ணா, எங்க இது கண்ணுங்க, இங்க இருக்க அஞ்சு புறண்டா, இவன் எப்படா வந்து ஃப்ரீசரா மாறனா, இந்த வரண்டா இதோ வரண்டா ஓகேங்க. ஸோ அப்புறம் வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, இந்த அஞ்சு புறண்டனு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க கோயங்களா ஏமாலேயே வந்து லேசரா போடுவான் போடுறாங்க, குதிக்கிறான்டா மாட்டு பயன்டா குதிச்சு அடிக்கிறான்டா, குச்சி எர்த்து ஒர்க் உருவாக்கி விட்டான் பாருங்களேன், அப்படியே ஃபோனே பிளைட்டாக ஹேங் ஆகுது, எர்த்து ஒர்க் பண்ணி விட்டான், திருட்டு பையன் திருட்டு பையன் ஓகே. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு இன்னொரு டிராஃபிக் அடிக்க வேண்டியதா, வருது வருது விலகு விலகு விடுஜே வெளியே வருது ஓகே, சீரு சீரம் போடு ஒண்ணே ரெண்டி தொப்பையில போடுறான், தொப்பையில போடுறான் அவன் வேலை, அவன் ஒரு திருட்டு பையன் ஒரு தீவிரவாதி குதிக்கிறான் மறந்து எப்படி போடுறான் அப்படியே போட்டு தள்ளுறான் தொப்பையில போடுறான், அந்த தொப்பை அந்த ஓட்டையிலே போடணும் உங்கள் யாராண்ட லேசர் போடுற போறாங்க, திருட்டு பையன் போடு சிறு போடு ஏங்க, கிட்டத்தட்ட சாவ போகிறான் சாவ போகிறான், இன்னொரு டே 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 குதிக்காதடா சுட்டா கேள்றா, நீ என்ன என்ன தாக்குறேன்னு சொல்லிட்டு அடியில் இருக்க எறும்புகள் அப்புறம் எலிகள் அப்புறம் வந்து மற்ற உயிரினங்களெல்லாம் தாக்கிட்டு இருக்கான் இவன், ஐயோயோ சே சரி ஓகே, இன்னும் இந்த தடவை போட்டு தள்ளிடுவோன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து அவனுக்கு ஹெல்த்தே இப்போ சுத்தமாக இல்லை கம்மியாக தான் இருக்குது, இப்போ அவன் காலிங்க எட்ரா அந்த கப்பு எங்கடாது ஓகே போடு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரத்தமே ஏழு எட்டு ஒம்பது பத்து கவுந்துட்டான் திருட்டு போய் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க நாயே ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக போட தெளியாச்சு. இப்போ வேற என்ன சூப்பே பங்கானா மயில பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், சூப்பே பங்கானா மயில ஏங்க என்னங்க இது, இந்த டிராஃபிக் வச்சா ஸ்பீடாக ஓடுறான், டிராஃபிக் எடுத்துட்டா ஸ்லோவாக ஓடுறான், என்னடா கணக்கு இது புரிய மாட்டேங்குது, டிராஃபிக் இருந்தால் தானா நீ ஸ்லோவாக போகணும், ஏன்னா அதான் வெயிட் அதிகம். சரி எதுவும் ஒன்று எங்க காருங்க கோ காரில் ஏறிட்டோமா, ஏய் இல்லை 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 நான் கூட வரைகிறேன், ஆனா பாவிங்களா கார் மூட தனியாக போதுடா, ஐயோ இப்படி அசிங்கப்படுத்தி விட்டீங்களா, ஏங்க கார் மட்டும் போதுங்க, நான் கூட மேலே ஆட்டோமேட்டிக்காக ஏறுவான்னு போதா கார் ஆன் பண்ணி விட்டேன், ஆனால் கார் போயிடுச்சு, நான் வந்து பின்னாடி ஓட்டிகிட்டு இருக்கேன், இதோட மான அசிங்கம் ஏதாவது இருக்காங்க நீங்களே சொல்லுங்க, ஒரே அசிங்கமாக போச்சு குமாரு ஒரே அசிங்கமாக போச்சு குமாரு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னு நம்ம இந்த கேபிளையும் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படியே வந்து பார்த்துட்டீங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாய் ஃப்ரம் வீட்டு ஜி, பாய் 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 பாய். டேய் அஞ்சு பிறண்டா நீ தானே அந்த காரை செட் பண்ணுது கொயாலாய்,
உன்னை.